மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக கூட்டணி அரசு கடந்த 9ஆம் தேதி பதவியேற்றது. புதிய அமைச்சர்களுக்கான துறைகள் நேற்று ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இதையடுத்து புதிய அமைச்சர்கள் தில்லியில் உள்ள அமைச்சரவை அலுவலகங்களில் பொறுப்பேற்றுக் கொண்டனர். மீண்டும் வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ள ஜெய்சங்கர் இன்று தமது பொறுப்புகளை முறைப்படி ஏற்றுக்கொண்டார். தலைநகர் தில்லியில் உள்ள சவுத் பிளாக்கில் அமைந்துள்ள தமது அலுவலகத்தில் அவர் பொறுப்பேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீனாவுடனான எல்லை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றார். எல்லை தாண்டிய பயங்கரவாதம் குறித்த விஷயத்தில் பாகிஸ்தானுடன் தீர்வு காணவும் இந்தியா திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மின்துறை அமைச்சர் மனோகர் லால் கட்டார் தமது அமைச்சரவை அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை ரயில்வே அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள அஸ்வினி வைஷ்ணவ் சாஸ்திரி பவனில் உள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்தார். ரயில்வே அமைச்சர் பொறுப்பையும் அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே அமைச்சக அலுவலகத்தில் ஏற்றுக்கொண்டார். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தமது அமைச்சரவை அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தமது அலுவலகத்தில் பொறுப்பேற்றார். ஜவுளித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள கிரிராஜ் சிங் தமது அலுவலகத்திற்கு சென்று பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவும் இன்று தமது அமைச்சகத்திற்கான பொறுப்பை முறைப்படி ஏற்றார். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ள எல் முருகன் தமது அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்போது பேசிய அவர், தம்மீது நம்பிக்கை வைத்து மீண்டும் தமக்கு வாய்ப்பளித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். இரண்டாவது முறையாக மத்திய தகவல் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதில் மற்றற்ற மகிழ்ச்சி. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் ஒரு மிகவும் முக்கியமான துறை. அரசாங்கத்தில் அரசாங்கத்தினுடைய செயல் திட்டங்கள், அரசாங்கத்தினுடைய செயல் வடிவங்கள், அரசாங்கத்தினுடைய பாலிசிகள் எல்லாத்தையுமே மக்கள் மத்தியில் எடுத்து செல்லக்கூடிய, மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான பணியை தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை செய்து கொண்டிருக்கிறது. அதில் இரண்டாவது முறையாக பணியாற்றுவதற்கு குறிப்பாக நம்முடைய செய்தியாளர்கள் உங்கள் கூட எல்லாம் தொலைக்காட்சி நிறுவனங்கள் அல்லது அச்சு ஊடகங்கள் அல்லது உங்கள் கூட மீண்டும் பணியாற்றுவது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது. இதே போன்று ஜித்தன் ராமன்ஜி, மன்சுக் மாண்டவியா, பிரஹாத் ஜோஷி, சிராக் பஸ்வான், கஜேந்திர சிங் ஷெகாவத், சி ஆர் பாட்டீல், சர்பானந்த் சோனாவால், ஷோபா கரந்த்லஜே, சுரேஷ் கோபி உள்ளிட்ட அமைச்சர்களும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இலாக்கா பொறுப்புகளை முறைப்படி ஏற்றுக்கொண்டனர். நீட் தேர்வு முடிவு அடிப்படையில் கவுன்சிலிங் நடத்த தடையில்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு நடைபெற்ற இளநிலை மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு போன்ற சம்பவங்கள் நடைபெற்றதாகவும், எனவே இந்த ஆண்டு நடைபெற்ற தேர்வை ரத்து செய்ய வேண்டுமெனவும் வழக்கறிஞர் ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கில் இன்று விசாரணை மேற்கொண்ட உச்சநீதிமன்றம் இதுகுறித்து பதிலளிக்கும்படி தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவிட்டது. மேலும் மாணவர் சேர்க்கைக்கான கவுன்சிலிங் நடத்துவதற்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் நீட் தேர்வு தொடர்பான வழக்குகள் அடுத்த மாதம் 8ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கூறி வழக்கை ஒத்திவைத்தது. ஆந்திர மாநில ஆளுநரை சந்தித்து தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆந்திர மாநிலத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் தெலுங்கு தேசம் பாஜக கூட்டணி 164 இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றது. தெலுங்கு தேசம் கட்சி மட்டும் 135 இடங்களில் வெற்றி பெற்றது. ஜனசேனா கட்சி 21 இடங்களிலும் பாஜக 10 இடங்களிலும் வெற்றி பெற்றது. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பாஜக கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது.
இந்த கூட்டத்தில் ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற தெலுங்கு தேசம் கட்சி, ஜனசேனா, பாஜக கட்சி எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏக்கள் குழு தலைவராக சந்திரபாபு நாயுடு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் அப்துல் நசீரை சந்தித்த சந்திரபாபு நாயுடு எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதங்களை வழங்கி ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதனைத் தொடர்ந்து ஆந்திர பிரதேச முதலமைச்சராக என் சந்திரபாபு நாயுடு நாளை பொறுப்பேற்கிறார். கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள ஞானாவரம் பகுதியில் நாளை காலை 11:27 அவர் முதலமைச்சராக பதவியேற்கிறார். அவருடன் ஜனசேனா கட்சியைச் சேர்ந்த இருவர், பாஜகவைச் சேர்ந்த ஒருவர் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஞானாவரம் பகுதியில் விழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். காலை 6 மணிக்கு ஆலய தரிசனம். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களை ஒழிப்பதில் தீவிர கவனம் செலுத்த வேண்டுமென மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாவட்ட ஆட்சியர்களுடனான 3 நாள் ஆலோசனைக் கூட்டம் இன்று தொடங்கியது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட 14 மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்றனர். மகளிர் உரிமை தொகை திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆட்சியர்கள் மத்தியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், போதைப் பொருள் புழக்கம் என்பது வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மட்டுமல்ல என்று கூறினார். இது ஒரு சமூகம் சார்ந்த ஒழுங்கு பிரச்சினை என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே தமிழகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பில் கவனம் செலுத்த வேண்டுமென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை பெருமளவு நாம் கட்டுப்படுத்தி இருக்கோம். ஆனால் இது போதாது. போதைப் பொருள் நடமாட்டம் என்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டும் இல்லை, சமூக ஒழுங்கு பிரச்சனை. எனவே தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்கணும். இதற்காக பெரும் இயக்கத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள், மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் நகராட்சித்துறை அலுவலர்களை ஒருங்கிணைச்சு போதைப் பொருட்கள் பயன்பாட்டை மாவட்டத்தில் முற்றிலுமாக ஒழிக்க எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கணும். போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குன்னு கண்டறியப்படுகிற பகுதிகளில் தனி கவனம், தீவிர கவனம் செலுத்தி ஆகணும். போதைப் பொருட்கள் நடமாட்டம் அறவே இல்லை, முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் என்ற நிலையை நீங்கள் உருவாக்கணும். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் தேதி மாற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு சட்டப்பேரவை முதன்மைச் செயலாளர் சீனிவாசன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மானிய கோரிக்கை மீதான விவாதங்களுக்காக வரும் June 24 நடைபெறும் என வெளியிடப்பட்டிருந்த அறிவிப்பில் திருத்தம் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதன்படி 24 பதிலாக June 20 காலை 10 மணிக்கு சட்டப்பேரவை கூடும் என தேதி மாற்றம் செய்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று துறை ரீதியான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறும் தேதிகள் அறிவிக்கப்படும். இதற்கிடையே நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் அப்பாவு, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறவிருப்பதால் பேரவை கூட்டத்தொடர் முன்கூட்டியே தொடங்குவதாக கூறினார். விளவங்கோடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு நாளை பதவிப்பிரமாணம் செய்து வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த புகழேந்தி காலமானதை அடுத்து அந்த தொகுதியில் அடுத்த மாதம் 10 இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த தொகுதியில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டியிடுவார் என்று கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதற்கிடையே விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான சி பழனி, தேர்தல் நடத்தை விதிகள் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் முழுமையாக கடைபிடிக்கப்படும் என்று கூறினார்.
நடத்தை விதிகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதையும் பணப்புழக்கம் உள்ளதா என்பதையும் கண்காணிக்க 6 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 2024 பாரா தடகள உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள மாரியப்பன் தங்கவேலுவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 75 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி வாழ்த்தினார். கடந்த மே மாதம் ஜப்பான் நாட்டில் கோபே நகரில் நடைபெற்ற பாரா தடகள உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாட்டு வீரர் மாரியப்பன் தங்கவேலு தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார். இந்த சாதனையை பாராட்டும் விதமாக அவருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் 75 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்வில் மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நீட் தேர்வில் முறைகேடு நடைபெறவில்லை என்ற தேசிய தேர்வு முகமை கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். சென்னை கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் அமைந்துள்ள தேசிய முதியோர் நல மருத்துவ மையத்தில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சேவையை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆண்டு நீட் தேர்வு முறைகேடு குறித்து சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். எனவே நீட்டுக்கு எதிரான போராட்டம் என்பது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் 23,33,000 மேற்பட்ட மாணவர்கள் இந்தியா முழுவதிலும் நீட் தேர்வு எழுதினார். இவர்கள் அத்தனை பேருக்குமே நேர பற்றாக்குறை இருந்தால் கருணை அடிப்படையிலான மதிப்பெண் கிடைக்கும் என்கின்ற தகவல் அவர்களுக்கு போய் சேரவில்லை, அவர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. இந்த குழப்பத்தை தான் எல்லோருமே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரே வார்த்தையில் இதில் எதுவுமே தவறு நடக்கவில்லை என்று சொல்வது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போன்றது. கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படும் கல்விக் கடன் தொகையின் அளவு 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் தடையின்றி கல்வி பயில ஏதுவாக கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் கல்விக் கடன் வழங்கப்பட்டு வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாணவர்கள் தங்களது கல்வி கட்டணம், புத்தகம், தங்கும் விடுதி, உணவு கட்டணம் போன்ற பல்வேறு கட்டணங்களை செலுத்த முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகையை கல்வி பயிலும் காலம் முடிந்து 6 மாதங்கள் கழித்து வரும் 5 வருடங்களுக்குள் கடனை திருப்பி செலுத்த வேண்டுமெனவும், இந்த கடனுக்கான அதிகபட்ச வட்டி 10% எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் மூலம் அங்கீகாரம் பெற்ற இளங்கலை, முதுகலை, பட்டயம் மற்றும் தொழிற்படிப்புகளில் பயிலும் அனைத்து ஆண்டு மாணவர்களுக்கும் இந்த கல்விக் கடன் வழங்கப்படுகிறது. இதேபோல் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாடு கழகம் மூலம் சிறுபான்மையின மாணவர்களுக்கு கூட்டுறவு வங்கிகள் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வழங்குகின்றன என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுக்குழு கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமை தாங்கினார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தமிழக பொறுப்பாளர் அஜய்குமார், கட்சியின் செயலாளர் ஸ்ரீ வெள்ளப்பிரசாத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மக்களவைத் தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அமோக ஆதரவை அளித்த தமிழக வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் உட்பட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் இந்த பொதுக்குழுவில் பேசிய செல்வ பெருந்தகை, ராகுல் காந்தியை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூட்டம் முடிந்தவுடன் எல்லோரும் முண்டி அடித்துக் கொண்டு போய் அவரை பார்த்தார்கள். எப்போது போல் நாம் பின்னால் நின்று கொண்டிருந்தோம். கையை தூக்கி வணக்கம் சொன்னவுடன், பிரதர், என்னுடைய வாழ்த்துக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள் என்று தலைவர் ராகுல் காந்தி சொன்னாரே, அதை விட பெருமகிழ்ச்சி. இந்த தேர்தலில் நாம் உழைத்ததற்கு நிகராக எதுவும் இருக்க முடியாது. அப்படி ஒரு மகிழ்ச்சியான தருணம் புதுடெல்லி கூட்டத்தில் கலந்து கொண்டோம். நம்முடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் என்னுடைய வாழ்த்துக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கும் குறிப்பாக காங்கிரஸ் தோழர்களுக்கு சொல்லுங்கள் என்று வாழ்த்து சொல்லி அனுப்பியிருக்கிறார். எல்லோருக்கும் மகிழ்ச்சி. தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கோதையாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணை அபாய அளவான 42 அடியை தாண்டியிருப்பதால் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. ஈஷா யோக மையம் சார்பில் கரூரில் மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கத்தின் அடிப்படையில் காவிரி கூக்குரல் திட்டத்தின் மூலம் வெண்ணமலை கொங்கு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் இந்த மரம் நடும் விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் கலந்து கொண்டு மரக்கன்று நடுவதால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்து எடுத்துரைத்தார். மரக்கன்றுகளும் நடப்பட்டன. சென்னை பெருநகரில் கடந்த 7 நாட்களில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு எதிராக சிறப்பு சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனையின் அடிப்படையில் 14 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் 26 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களிடமிருந்து 50 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் 2021 மற்றும் 2022 செயல்படுத்துவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக அத்துறைக்கான அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு ஊழியர்களுக்கு 1/7/2021 முதல் 30/6/2025 வரையிலும் ஓய்வூதியதாரர்களுக்கு 1/7/2022 முதல் 30/6/2025 வரையிலும் ஓய்வூதியர்களுக்கு 1/7/2022 முதல் 30/6/2026 வரையிலும் தொடர்ந்து 4 ஆண்டுகள் மருத்துவ காப்பீடு திட்டத்தை அமல்படுத்த உத்தரவிடப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின்படி கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை 5 லட்சம் ரூபாய் வரை, மருத்துவ சிகிச்சைக்கான செலவு, சில குறிப்பிட்ட வகை நோய்க்கான சிகிச்சைகளுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ உதவி ஆகியவற்றை பெற முடியும். 203 நோய்கள் மற்றும் அறுவை சிகிச்சைகளுக்கு இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம் எனவும் அரசு மருத்துவமனைகளில் உள்ள அனைத்து கட்டண படுக்கை பிரிவுகளிலும் இந்த திட்டத்தின் மூலம் சிகிச்சை பெறலாம் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை அருகே அடகு கடையின் சுவற்றை துளையிட்டு 300 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மதகுப்பட்டியில் உள்ள தச்சம் புதுப்பட்டி சாலையில் இந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. இதையடுத்து மதகுப்பட்டி காவல் நிலையத்தில் இரவு பணியில் இருந்த சிறப்பு எஸ்ஐ பாண்டியும் காவலர் சாகுலும் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் ஏழைகளின் வாழ்நாள் கனவு நிறைவேறும் வகையில் இந்த அறிவிப்பு அமைந்துள்ளதாக சேலம் மாவட்ட பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். என் பேர் கோகிலா, நான் சவாப்பட்டிலிருந்து வந்திருக்கிறேன். நம்மளை மாதிரி நடுத்தர மக்களுக்கு வந்து மோடிஜி வீடு கட்டும் திட்டம் கொடுத்துருக்குறாரு. அது வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து வீடுங்கிறது ஒரு கனவா இருந்தது நம்ம நடுத்தர மக்களுக்கு. இப்போ வந்து அந்த நம்ம மோடிஜி நம்மளுக்கு கனவு வந்து நினைவா படுத்து கொடுத்துருக்காரு. அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். என் பேர் திருமால், நான் பெயிண்டிங் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இதுவரை வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3 கோடி பேருக்கு வீடு கட்டும் திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அந்த திட்டத்தில் எனக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என நம்புகிறேன். பாரத பிரதமர் அவர்களுக்கு மிக மிக நன்றியை கூறுகிறேன். என் பெயர் ஜெகன்மோகன், சேலம் வாய்க்கால்பட்டிலிருந்து வர்றேன். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பதவியேற்றுக்கிட்டதுக்கப்புறம் 3 கோடி பேருக்கு வீடுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. நிறைய ஏழை எளிய மக்களுக்கு, எங்களை மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு மிகுந்த பயனுள்ள திட்டம். நிறைய பேருக்கு வீடு இல்லைங்கிற கனவு இருக்கும், அதை நிறைவேற்றின எங்களோடது பிரதமர் மோடி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நமது பாரத பிரதமர் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்று முதலில் 3 கோடி ஏழை மக்களுக்கு வீடு கட்டும் திட்டத்தை ஏற்படுத்தியுள்ளார். அதை மிகவும் வரவேற்கத்தக்கது. அதே போன்ற நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் இந்த வாய்ப்பினை பெறுவதற்கு பெரும் உதவியாக இருக்கும். இந்த ஏழை மக்களுக்கு வீடு கட்டும் திட்டம் என்பது மிகவும் கனவாக இருந்த கூடிய சூழ்நிலையில் ஏழைகள் மிகவும் பயன்பெறுவார்கள். நடுத்தர மக்கள் இதில் பயன்பெறுவார்கள். அதேபோல் கட்டுமான தொழிலாளர்கள் அவளுடைய வாழ்வாதாரம் உயரும் என்பது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம். பாரத பிரதமருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சுமதி, அஸ்தம்பட்டி பகுதியிலிருந்து பேசுகிறேன்.
பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்றிருக்கார். அவரோட திட்டம், முதல் திட்டமாக வீடு கட்டும் திட்டம் கொடுத்திருக்கிறார்கள். 3 கோடி பேர்களுக்கு இது மூலியமாக அவர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் வந்து நினைவாகிறது. இந்த கனவு மூலியமாக அவர்கள் பயன்பெறுகிறார்கள். அது மட்டுமல்ல, கட்டுமான தொழில் சங்கத்தை சார்ந்தவர்களும் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவர்களும் அவர்களும் பயன்பெறுகிறார்கள் வீடு கட்டி கொடுப்பதன் மூலமாக. இதனால் சாதாரண மக்களும், ஏழை மக்கள் மட்டுமல்ல, நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இது பயனுள்ள ஒரு திட்டமாகும். இந்த திட்டங்களை எல்லாம் வழங்கிய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மாலாவி துணை அதிபர் பயணம் செய்த விமானம் விபத்துக்குள்ளானதாகவும், அதில் பயணம் செய்த துணை அதிபர் சாலோஸ் சிலிமா உள்ளிட்ட 10 பேர் உயிரிழந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலாவி துணை அதிபர் சாலோஸ் சிலிமா மற்றும் 9 பேர் பயணித்த பாதுகாப்பு படை விமானம் உள்ளூர் நேரப்படி காலை 9:15 லியா லாங்வி பகுதியிலிருந்து ஜூசுவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் இந்த விமானம் ரேடரின் கண்காணிப்பில் இருந்து திடீரென மாயமானது. லியோலாங்வி பகுதியிலிருந்து 380 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜூசு பகுதிக்கு குறிப்பிட்ட நேரத்தில் சென்றடையவில்லை. இதனையடுத்து துணை அதிபருடன் சென்ற விமானத்தை தேடும் பணியில் மாலாவி இராணுவத்தினர் முழுவீச்சில் மேற்கொண்டனர். இந்நிலையில் துணை அதிபர் சென்ற விமானம் விபத்துக்குள்ளானதாகவும், அதில் பயணம் செய்த 10 பேரும் உயிரிழந்ததாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அந்நாட்டு அதிபர் லாசரஸ் சாக்விரியே உறுதிப்படுத்தியுள்ளார். அந்நாட்டின் வடக்கு திசையில் உள்ள மலைப்பகுதியில் விபத்துக்குள்ளான விமானத்தின் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏமன் அருகே புலம்பெயர்ந்தோர் சென்ற படகு கவிழ்ந்ததில் 38 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆப்பிரிக்காவிலிருந்து 100க்கும் மேற்பட்டோருடன் படகு ஒன்று ஏதேன் கடலில் சென்று கொண்டிருந்தது. இந்த படகு ஏமன் அருகே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த தகவல் அறிந்த அந்த பகுதி மீனவர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். படகில் தத்தளித்துக் கொண்டிருந்த 78 பேரை அவர்கள் மீட்டனர். இந்த விபத்தில் 38 பேர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 100 பேர் வரை காணவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆஸ்திரியாவில் பெய்த கனமழை காரணமாக பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மத்திய ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஆஸ்திரியாவின் 2வது மிகப்பெரிய மாகாணமான ஸ்டீரியாவின் டோயிட் ஃப்ரிட்ஜ் நகரில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சாலைகள், மரங்கள், வீடுகள் உள்ளிட்டவை வெள்ளத்தால் சூழப்பட்டன. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்புப் படையினர் மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்றனர். இதனிடையே அந்த மாகாணத்தில் வரும் 11ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என அந்நாட்டு வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. காசா போர் நிறுத்தத்தை வலியுறுத்தும் அமெரிக்கா முன்வைத்த திட்டத்திற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. அமெரிக்க அதிபர் கடந்த 31ஆம் தேதி முன்வைத்த போர் நிறுத்த கோரிக்கைக்கு இஸ்ரேல் ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்த கோரிக்கையை ஹமாஸும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்தது. இந்த தீர்மானத்திற்கு 14 நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் இந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் ரஷ்யா கலந்து கொள்ளவில்லை. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 3 கட்டங்களாக போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டுமென அமெரிக்காவின் தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இஸ்ரேல் சென்றுள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் அந்நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவை சந்தித்து பேசினார். அப்போது அமெரிக்க அதிபர் பைடன் வலியுறுத்திய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமல்படுத்த வேண்டுமென கேட்டுக்கொண்டார். காசாவில் போர் நிறுத்தம் செய்வதற்கான உடனடியான முன்னெடுப்புகளை இஸ்ரேல் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். காசாவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மனிதநேய உதவிகள் கிடைப்பதையும் இஸ்ரேல் உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஆண்டனி பிளிங்கன் கேட்டுக்கொண்டார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் 7 மணிக்கு. வணக்கம்.